மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம புளி உப்புமா பண்ணுறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பொடி குருணை அரிசி, நொய் அரிசி சொல்லுவோம் பச்சரிசியில், அது வாங்கி வச்சுக்கணும். பொடி அரிசியாக இருக்கும் அது, இதுக்கு அதை புளி கொஞ்சம் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கோ. ஒரு பாண்டில கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு ரெண்டு வரமிளகாயும் போட்டுக்கலாம், அதோ கொஞ்சம் கடலை கொட்டையும் போட்டுக்கலாம். அது வறந்ததுக்கு அப்புறம் இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஒரு அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் அந்த குருணைக்கு மூணரை டம்ளர் புளி ஜலம் விடலாம். அதில் மஞ்சப்புளி போட்டுவிடுங்கோ, உப்பு கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டோம். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி அது நல்லா கொதிக்கட்டும். கறிகாப்பிலையும் போட்டிருக்கோம். இந்த அரிசியும் தந்தால் அலம்பி வடிகட்டி வச்சுருக்கோம். இதை வந்து புளி ஜலத்தில் போட்டு விடணும், அது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறது, மாற்றிக்கிட்டு அதை வந்து குக்கரில் வேக வைக்கணும், வெயிட்டு போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். குக்கரில் வச்சுக்கலாம், தட்டு போட்டு மூடி விடுங்க. குக்கரில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி விடுங்க. இப்போ வெயிட்டு போட்டு ஒரு 7 நிமிஷம் வரையிலும் வைக்கலாம். தண்ணி ஜலம் பாகமாக விட்டுருக்கிறதுனால அது உதிர்ந்து வரணும், அது உதிர்ந்து கிடைக்கும். தண்ணி இருக்கப்போ அதில் எடுக்கிறது அந்த மாதிரி அளவுக்கு. இதில் காஷ்நட்டு கருகாப்பிலையெல்லாம் போனேன். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு.